ரேஷன் கடைகளில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உருவப்படம் வழங்கும் நிகழ்ச்சி கோவை பீளமேட்டில் நடந்தது. ரேஷன் கடைகளில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உருவப்படம் மாட்டுவதற்கு ஸ்டாலின் உருவப்படம் வழங்கும் நிகழ்ச்சி திமுக 39வது வட்டம் சார்பில் கோவை பீளமேடு முருகன் கோயில் ரேஷன் கடை எண் 36 இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பகுதிச் செயலாளர் வே சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். 39வது வட்ட பொதுச் செயலாளர் பி டி முருகேசன், பொருளாளர் தன்ராஜ், இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் தனபால், நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ் கா நட்ராஜ், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் பூலை சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் டாஸ்மாக் மாவட்ட தலைவர் ராக்கிமுத்து, செயலாளர் தமிழ்ச்செல்வன், துணைச் செயலாளர் வேலுச்சாமி, பிரதிநிதிகள் புருஷோத்தமன் ஜான்சன், துணைச் செயலாளர் சாந்திநகர் செந்தில், லே அவுட் ரமேஷ்குமார், அன்பழகன், குமரேசன், எலக்ட்ரிக்கல் வேலுசாமி, பி ஸ்ரீனிவாசன், கிருஷ்ணமூர்த்தி, ஐடி விங் மனோஜ்குமார், 39வது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் இளவரசன், காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார், மதிமுக பொதுச் செயலாளர் வெள்ளியங்கிரி, மதிமுக பொதுக்குழு பயனீர்மில் தியாகு, மணி வேலுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் கலைஞருடைய புதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான உழைப்பினால் 10 வருட அதிமுக அரசினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தளபதி அவர்களின் தலைமையில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, எத்தனையோ சாதனைகளை செய்து இருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும். இன்று அனைத்து ரேஷன் கடைகளிலும் எந்த பொருளும் இல்லை என்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல அரிசிகளும் பருப்புகளும் நல்ல பொருள்களும் ரேஷன் கடைகளில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். 4000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்தார்கள். இனி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதாக திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டு தலைவர் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய போட்டோ அனைத்து ரேஷன் கடைகளிலும் நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். வரும் காலங்களிலே நீங்கள் மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் மீண்டும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று ஓட்டுகளை அளித்து சிறப்பான ஆட்சியை நடத்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.